நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கொரோனா நோயினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால இந்த வாரம் பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட யாரு ஹாஸ்ட் பண்ண போறா அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலயும் இருந்தது. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி தான் ஹாஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது, இன்னொரு பக்கம் பார்த்திபன் அவர்கள் ஹாஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு தகவல் வந்தது. அதெல்லாம் இல்லை, போன வருஷம் தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தீங்களா, நாகார்ஜுனா வர முடியாத வாரத்தில் அவருக்கு பதிலாக அவரோட மருமக சமந்தா வந்தா. அப்போ அதே மாதிரி கமல்ஹாசன் வர முடியலன்னா ஸ்ருதிஹாசன் தானே வரணும், ஸ்ருதிஹாசன் தான் ஹாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வார வீக்கெண்ட் எபிசோடு யார் ஹாஸ் பண்ண போகிறா அப்படின்ற தகவல் உறுதியாக ஒன்று தெரிஞ்சிருக்கு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கமல் சார் தான். ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டேவும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பிக் பாஸ் ஷோவை ஹாஸ் பண்ண போகிறாராம். தமிழ் பிக் பாஸ் ஷோவை அவரை தவிர வேற யாரு ஹாஸ்ட் பண்ணாலும் அது சத்தியமா நல்லாவே இருக்காதுங்க. கொரோனாவால பாதிக்கப்பட்ட கமல் சார் கிட்டத்தட்ட முழுமையா குணமாயிட்டாராமுங்க. காய்ச்சல் எல்லாம் விட்டு போச்சு, இருமல் மட்டும் லேசா இருக்குதாங்க. அதுவும் இன்னும் ரெண்டு நாள்ல பூரணமா குணமடைஞ்சிருவாராம். ஆக நாளைக்கு கமல் சார் தான் பிக் பாஸ் ஹாஸ்ட் பண்ண போறாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டேவும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பண்ண போறாரு அப்படின்ற தகவல் உறுதியா நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. இந்த தகவல் மூலமா பிக் பாஸ் ரசிகர்களும் ஹாப்பி, நம்ம கமல் சார் ரசிகர்களும் ஹாப்பி, அவரோட கட்சி தொண்டர்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி.